கிருஷ்ணா, உனக்கு கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சா நம்ம குலதெய்வம் கோயில்ல 3 மாசம் தங்கி சேவை செய்யறதா நேர்ந்துகிட்டேன். என் மருமகிட்டயே சொல்லிட்டேன்ப்பா, நான் ஊருக்கு போயிட்டு திரும்பி வரும்போது நீங்க 2 பேரும் எனக்கு நல்ல செய்தி சொல்லணும். முன்னாடி நான் கூட எங்க என் பர்சனாலிட்டியை பார்த்து ஓகே பண்ணியோன்னு நினைச்சேன். நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். சொல்லு. அது வந்து என்னன்னு சொல்லு. அது வந்து நீங்க தப்பா எடுத்துக்கலனா நான் சொல்லட்டா? வேட்டி எடுத்து கொடுக்கணுமா? ச்சே, நீங்க ரொம்ப மோசம். அடுத்து என் பொண்டாட்டி கேட்டாதான் மோசம். நான் என் பொண்டாட்டி கேக்குறது பாசம். என்ன பண்றீங்க? தட்டல கை கழுவ கூடாது. ஏன்? குடும்பத்துக்கு ஆகாது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அங்க போய் கை கழுவுங்க. எழுந்திருங்க. சொன்னா கேளு. எழுந்திருங்க. போங்க. இதான் வாஷ் பேசன். இங்க தான் கை கழுவணும். புரிஞ்சதா? ஆரம்பிச்சிட்டாயா? இன்னும் என்னென்ன பழக்கத்தெல்லாம் மாத்த போறாளோ? திரும்ப எப்ப வருவாங்க? நானும் எப்பவோ ரெடி. ஏய், வெளியே கிளம்பலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ற? ஒண்ணும் பண்ணலையே. அப்படியா? என்னங்க இப்ப நீங்க என்ன பண்றீங்க? நான் ஒண்ணும் பண்ணலையே. சரி, போலாமா? எங்க? சினிமா? கோயிலுக்கு? தலங்க, கோவிலுக்கு போனா நான்வெஜ் அவாய்ட் பண்ணும். ஹாய் பிரியா, எப்படி இருக்க? நியூயார்க்ல எப்படி இருக்கு?
ஏன் கல்யாணத்துக்கு வரல? உன் மேல எனக்கு ரொம்ப கோவம். லேப்டாப் பேக்ல எடுத்து வை மீரா, நான் ஆபீஸ் போறோம். ஆ எடுத்து வச்சிருங்க. உனக்கு எப்பவுமே அவசரம்தான். ஐயோ ஒரு நிமிஷம் இரு. ஒரு முக்கியமான விஷயம், யுஎஸ் கல்ச்சருக்கு மாறிடாத, இந்தியன் கல்ச்சர்லயே இரு. ஆமா ஆமா, ஹஸ்பண்ட் தான் என்ன, அவங்க வேலையை அவங்கள பார்க்க சொல்லு. அப்படியா, சரி சரி அனுப்பிடு. இல்ல இல்ல, ஆர் மீரா. ஏய் இரு ஒரு நிமிஷம். எனங்க இன்னைக்கு ஒரு நாள் லீவு போட கூடாதா? இல்ல மீரா, எனக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை. ரொம்ப முக்கியம். அவர் இப்ப ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்காரு, இன்னொரு நாள் பேசலாம். ஓகே சொல்லு. அப்படியா, அவர் கிளம்பிட்டாரு. ஐ கால் யூ லேட்டர். டேக் கேர். ஓகே. எனங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்களா? ஒண்ணு ஏன்ட்ட பேசணும் இல்ல போன்ல பேசணும், ரெண்டையும் செஞ்சா எப்படி மீரா? சாரிங்க, யுவிஸ்ல இருந்து என் ஃப்ரெண்ட் பிரியா ரொம்ப நாளைக்கு அப்புறம் கால் பண்ணிருந்தா, அதான் அவாய்ட் பண்ண முடியல. சாரி. ஏய் சாரி கேக்குற அளவுக்கு இது ஒண்ணு பெரிய தப்பு இல்ல. யூ கேரியா? எனங்க ஈவினிங் சீக்கிரம் வந்துருங்க. வரேன். பாதாம் பால் ரே, ஊட்டச்சத்து குடி. இப்ப என்ன, இனிமே உங்க கூட எங்கேயும் வரக்கூடாது. எங்க போனாலும் பிரச்சனை தான். நான் உன் புருஷன்டி, என் கூட வராம வேற யாரோட போவ? தப்பு தப்பா புரிஞ்சுக்காதீங்க, காவலி பசங்க அப்படிதான் பிரச்சனை பண்ணுவாங்க. அதுக்காக கோவப்பட்டு எத்தனை பேர்கிட்ட சண்டைக்கு போவீங்க? அப்ப உன்னை எவன் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம், நான் கண்டுக்க கூடாது அப்படித்தானே? ஐயோ இந்த பிரச்சனையை இதோட விடுங்க, ஆர்குமெண்ட் வேண்டாம். நாளையில இருந்து நான் டியூட்டிக்கு போறேன், இப்ப நான் தூங்கணும். ஏ மீரா, மீரா எந்திரிடி. குட் நைட். சுத்தம் மிக அதிகம் கண்டுபிடிப்பேன் அந்த இடத்தில். பூ வாசம் தூக்குது. ஐயோ மாமா, நைட் ஆனா இவங்க டார்ச்சர் வேற தாங்க முடியல. எங்களுக்கு ரோசம் இல்லையா என்ன? காலை போட்டதுனால விரும்பலையோ, மரியாதை நிமித்தமா கைய வச்சிருவோம். நாங்க ஒண்ணு அந்த அளவு மான கட்டு பைத்திரியல. தூங்குவோம். Thank you.
நம்ம வீட்டுல தண்ணி குடிக்க எதுக்கு பெர்மிஷன்? விடுங்க விடுங்க. என்னடி விடுங்க விடுங்க. ஓ அந்த விடுங்களா? மழை வர மாதிரி இருக்கே, துணி வேற காயுது. பழக்கம் போல எல்லாத்தையும் திறந்து வச்சுட்டு போயிட்டியா? எத்தனை தடவை சொன்னாலும் பழக்க உலகத்தை இவ மாத்திக்க மாட்டா, ஆனா நம்மளை திருத்துறதுல குறியா இருப்பா. இன்னைக்கு சாப்பிட்ட மாதிரிதான் பொண்டாட்டி கையில சாப்பிடலான்னு ஆசையா வந்தேன். இப்ப என்னாச்சு, எதுக்கு புலம்புறீங்க? மழை வர மாதிரி இருந்துச்சு, மாடியில துணி எடுக்க போனேன். துணி எடுக்க போன ரைட்டு, தோசை மேல ஏன் திறந்து வச்சிட்டு போனேன். இப்ப அதனால என்ன? போய் பாரு, மாவுல கரப்பான்பூச்சி விழுந்துருக்கு. கரப்பான்பூச்சியா? நான் இப்பதானே போனேன், அதுக்குள்ள எப்படி விழும்? டைம் சரியில்லைன்னா மனுஷனே மாடியில இருந்து கீழே விழுகிறான். செவத்துல இருந்து கரப்பான்பூச்சி விழுக எவ்வளவு நேரம் ஆகும்? கரப்பாம்பூச்சி எதை வச்சு அடிச்சீங்க? கரப்பாம்பூச்சி நான் எங்க அடிச்சேன்? அது தானா விழுந்திருக்கும், ஏன் மேல எதுக்கு பழிய போடுற? நானா பழிய போடுறேன்? எத்தனை கரப்பாம்பூச்சி அறுத்து நான் லேப்ல டெஸ்ட் பண்ணிருப்பேன். தானா விழுந்த கரப்பாம்பூச்சிக்கும் அடிச்சு போட்ட கரப்பாம்பூச்சிக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாதா? ஏன் ஒரு மாதிரியா பாக்குறீங்க? ஏன் ஒரு மாதிரியா நடக்கறீங்க? I love you டா செல்லம். என்ன பிரகாஷ் ராஜ் மாதிரி பேசுறீங்க? அப்படியா மீரா, பதம் கொண்ட யானை என்ன செய்யும்னு தெரியுமா? நம்பியார் வேணாம், பசிக்குதோ நீங்க? நீ சொல்லக்கூடாது, நீ சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லணும், நீ சொல்றேன். பிரகாஷ் ராஜ் நம்பியார் நம்பியார் வேணாம். பொம்பளைங்க வேணா வேணான்னு சொன்னா வேணும்னு தான் அர்த்தம். வேணும் 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 வேணும்னா வேணும் தானே அர்த்தம். எங்க அம்மாவுக்கு வேற நல்ல செய்தி சொல்லணும். இப்படி ஆரம்பிக்கிறதுன்னு பாக்குறேன். இன்னும் என்ன? அது புது வில்லே இல்ல, ரசிச்சு கருப்பளிக்கிறேன்.
வேணாங்க, எனக்கு டயர்டா இருக்கு.